இந்த வீடியோ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண மொரட்டேரியமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு புது ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு அன்சர்டனான ஒரு மொமெண்ட்டில் ஒரு லைஃப்பில் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்ற ஒரு சில பாயிண்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸில் இந்த மொரட்டேரியமுக்கு அப்ளை பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பேர்டனாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு இன்கம் இருக்கும், அதனால் நீங்கள் மொரட்டேரியம் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சிலருக்கு வேறு வழியே இல்லை, இன்கம் இல்லை, அதனால் நான் மொரட்டேரியமை தவிர எனக்கு வேறு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்கம் இருக்கிறவங்களை பற்றி இது கேள்வியே கிடையாது. இப்போ இன்கம் இல்லை இருந்தாலும் இந்த மொரட்டேரியமில் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த பேர்டன் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஆப்ஷனே எனக்கு இல்லைன்னு நினைக்கிற உங்களுக்கு தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சிறுக சிறுக நகை வந்து இந்த கோயிங் வாஸ் குட் நம்ம வந்து சேர்த்து வச்சுருப்போம், கரெக்டாக. இந்த நகை வந்து ஏன் வாங்கியிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வரக்குள்ள அதை வந்து நம்ம வந்து அடகு வச்சு நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரியான ஒரு தருணம் தான். நிறைய பேருக்கு நம்மள வந்து இன்கம் இல்லை, ஜாப் போயிடுச்சு, இல்லை வந்து பாதி சேலரியாக குறைஞ்சிருச்சு, அன்சர்டனான ஒரு எதிர்காலமாக இப்போ நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம ஏற்கனவே வாங்கின ஹவுசிங் லோன் இல்லை கார் லோன் இது மாதிரி எந்த லோனாக வேணாலும் இருக்கலாம், என்னால் திரும்ப அந்த இஎம்ஐ கூட என்னால் கட்ட முடியல. அதனால் நான் வந்து ஆர்பிஐ வந்து எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கினேன், 3 மாதம் நான் எடுத்துருக்கிறேன் இல்லை 6 மாதம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஆட்களுக்கு, நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற நகையை நீங்கள் போயிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கலான்னா, போயிட்டு அடகு கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு மேலோட்டமாக பார்க்கக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தெரிஞ்சு தெரியறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ கொடுக்கணும்னு நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த நகையை நீங்கள் போய் அடகு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த நகையை டைம் பீயிங்க்கு நீங்கள் வித்துடணும். என்னடா வித்துடணும் அப்படின்னு வித்தியாசமாக சொல்லணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த நகையை விற்கிறதுல உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து கம்மியான விலையை விற்றப்போ நீங்கள் வந்து நகையை வாங்கியிருப்பீங்க, இப்போ விலை அதிகமாக உச்சபட்ச விலையில் போகக்குள்ளே நீங்கள் விற்கிறீங்க. முதல்ல அந்த 5000 ரூபாய் பர் கிராம் போகக்குள்ளே நீங்கள் விற்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து விற்றுட்டு உங்களுடைய கஷ்டத்துக்காக நீங்கள் விற்றுட்டு அது வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் வந்து அடகு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5000 ரூபாய் போகக்கூடிய ஒரு பொருள், இந்த பொருளுக்கு நீங்கள் வந்து கம்மியான விலைக்கு நீங்கள் வந்து முதல்ல அடகு வச்சுருக்கிறீங்க. இதே நாளைக்கு இந்த அன்சர்டனிட்டிலாம் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் 5000 ரூபாய் போயிட்டுருக்குல்ல, இது வந்து படிப்படியாக விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையாவே இருக்குது. ஒரு 1000 ரூபாய் 1300 ரூபாய் வரைக்கும் விலை குறையுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 3500 ரூபாய் நீங்கள் வந்து அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் போய் நீங்கள் இப்போ தங்கம் வாங்கினீங்கனாலும் அதே 3500 ரூபாய் இல்லை 3750 ரூபாய் கிடைக்கும் பர் கிராம். இதே நீங்கள் அடகு வச்சோடைய தங்க நகையுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர் கிராம் 3500க்கு தான் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து பழைய நகையை வாங்கினாலும் ஒரே விலை, புது விலை புது நகை வாங்கினாலும் ஒரே விலை. இதில் ஒரு சிலர் வந்து சொல்லலாம், இது வந்து எனக்கு பரம்பரையாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பரம்பரை அந்த சென்டிமெண்ட்டு இருக்கக்கூடிய நகைக்கு இது வந்து பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா சென்டிமெண்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த கணக்கு வழக்கே அதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து நான் உங்களை இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து தங்கத்துடைய அந்த 10 வருஷத்துடைய சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு விஷயம் நல்லாவே புரியும். பல வருடங்களாக ஏறுமுகமாகவே இருந்த தங்கம் முதல் முறையாக 2012 உச்சத்தை தொட்டுச்சு. 12-13 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28-30 விழுக்காடு அளவுக்கு இறங்குச்சு தங்கம். திரும்பவும் அந்த 2012 வந்த அந்த உச்சத்தை தொடர்றதுக்கு 6 வருஷம் எடுத்துக்கிச்சு தங்கம். இது வந்து நீங்கள் அந்த பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னடா நம்ம இந்த ரேட்டு வாங்கணும், விலை ஏறும்னு நினச்சி வாங்கினோமே, ஆனால் நம்மளால் இறங்கிருச்சு அப்படின்றது தான் நம்ம நிறைய பேர் வந்து பேசியிருப்போம். திரும்ப நான் அந்த 6 வருஷம் சொன்னதில்ல, 2018 தான் அந்த பழைய ரேட்டே அது வந்து தொட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அதையும் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இன்றைக்கி கோவிட் இருக்கிறதுனால இது வந்து ஆல் டைம் ஹை 5000 தாண்டி ஒரு பர் கிராம் வந்து விற்றுட்டுருக்கு. இந்த கோவிட்லாம் செட்டில் ஆகிடுச்சு, இன்னும் லாக்டவுன்லாம் ரீஸ் ஆகி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா 5000 தாண்டி அது போகாது. இன்ஃபேக்ட் வந்து இன்னும் குறையிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதே மாதிரி 12-13 என்ன நடந்துச்சோ அதே 30% நான் இறங்கும்னு நான் சொல்லலைன்னா கூட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்குறதுக்கான நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது உங்களில் நிறைய பேரால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தாலும் முதல்ல இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா அப்படின்றது சந்தேகம் தான். அதையும் மீறி வந்து உங்கள்
கூட இருக்கிறவங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது இன்னும் கடினமான விஷயம். நீ வந்து எனக்கு இன்னும் மாதம் மாதமாக தங்கம் வாங்கி தர, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு தங்கத்தை வந்து வித்துடலாம்னு சொல்கிறியே, வேணும்னா அடகு வையின்னு சொல்லு அப்படின்லாம் கூட வந்து நிறையா வீடுகளில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்து சொல்லி இது வந்து நம்ம இப்போ மொரட்டேரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எத்தனை மாதங்கள் அதிகமாகும், அதே மாதிரி எத்தனை லட்சம் நம்ம வந்து அதிகமாக கட்டுவோன்ற இந்த உண்மையை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் கிளியராக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க இதுக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி இப்போ இந்த இஎம்ஐ மொரட்டேரியம் கால்குலேட்டர்னு நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்கள், எத்தனை பேங்க்குடைய ரிசல்ட்ஸ் வந்து முதல்ல வருதுன்னு பாருங்கள். ரொம்ப சொற்பமான பேங்க்ஸுடைய இது தான் ரிசல்ட்ஸ் தான் வரும். ரீசெண்டாக நான் செக் பண்ணக்குள்ளே ஐசிஐசிஐ பேங்க் மட்டும்தான் ப்ராமினெண்ட்டாக ஒரு பேங்க்குடைய இஎம்ஐ கால்குலேட்டர் அந்த இடத்துல இருந்துச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இந்த 6 மாதத்துக்கான இஎம்ஐ மொரட்டேரியம் கால்குலேட்டரே அவங்க வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. அதே மாதிரி தான் மற்ற தேர்ட் பார்ட்டி பிளாக்ஸ் இது மாதிரியான இஎம்ஐ மொரட்டேரியம் கால்குலேட்டர்ஸ் தான் இருக்குது கூகுளில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே. இதே நீங்கள் வந்து ஒரு எஃப்டி கால்குலேட்டர்னு செக் பண்ணி பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எல்லா பேங்க்கும் இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ வரும் அப்படின்றத காமிக்கிறாங்க. இதே உங்களுக்கு இந்த இஎம்ஐ மொரட்டேரியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஒரு பேங்க்கும் முன்னெடுக்கலை அப்படின்றது தான் ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் யாருக்கு அக்கறை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தான் வந்து இதில் அக்கறை அதிகமாக இருக்கணும். ஆனால் ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரெஷரும் இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து ஆரம்பத்தில் 3 மந்த்ஸ் மொரட்டேரியம் ஆஃப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆகக்குள்ளே அதையும் வந்து 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டால் எனக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது, இல்லை நான் வந்து எனக்கு வந்து சேலரி வந்து வந்துடும், இப்போதைக்கு என் கையில் கேஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து குறைஞ்சபட்சம் எப்படியும் வந்து ஒரு 20-30 பவுன் வந்து கையில் நகை வச்சுருப்பாங்க. மேபி இந்த ஒரு 6 மந்த்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட போகிற 1 பவுனோ இல்லை 2 பவுனோ அவங்க விற்றாங்கன்னா கூட அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். பட் அவங்க அதை கால்குலேட் பண்ணுறதில்ல, பண்ணாமல் தேர் ஈவன் ஓகே டு பே ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு இல்லை பல மாதங்களுக்கு இந்த இஎம்ஐ நான் வந்து கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அதிகமான வட்டி கட்டுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2 பவுன் விற்றாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் அவங்க இன்கேஸ் இதை கட்டாமல் இந்த இஎம்ஐ மொரட்டேரியம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வட்டி அதிகமாக கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான நகை ஈக்குவலண்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 6 பவுனுக்கு எக்ஸ்ட்ரா பேங்க்கிற்கு நம்ம கொடுக்குற ஈக்குவல் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் உட்காருங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்கார வச்சு, நான் இந்த நகையை விற்றுனா எனக்கு இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற தங்கத்துக்கு எனக்கு இவ்வளோ விலை கிடைக்கும், நாளைக்கு கண்டிப்பாக விலை குறையும், அன்றைக்கி நம்ம இதை வந்து திரும்பவும் வாங்கிக்கலாம். ஏன்னா கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் காலையிற கதை தான் இது ஆக்சுவலாக. இந்த உண்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ அதை வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அக்கறை இருக்கணும். ஃபேமிலிஸில் ஃபினான்ஸ் பற்றி நிறையா பேசக்குள்ளே தான் நிறையா தெளிவுகள் பிறக்கும், நிறையா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ கிடைக்கும். ஒரு சிலர் அக்ரி பண்ணுவாங்க, டிஸ்அக்ரி பண்ணுவாங்க. டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கள், ஏன் இது பாசிட்டிவ் ஏன் இது நெகட்டிவ்ன்றத சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்களும் அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு 4 யூடியூபோ இல்லை ஏதோ உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்கோ அந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டெஃபினட்டாக உங்களுடைய பேங்கரை கிளியர் கட்டாக கேளுங்கள், எனக்கு எவ்வளோ வரும், எத்தனை மாதம், இப்போ நான் 6 மாதம் கட்டலை இன்னும் இதனால எனக்கு வந்து எத்தனை மாதம் எனக்கு வந்து அதிகமாக டென்யூர் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி எனக்கு 1,00,000 ரூபாய் நான் வந்து அதிகமாக நான் வந்து கட்டுவேன் அப்படின்றத கிளியராக கேளுங்கள். அப்படி சொல்லலை அப்படின்னா இட்ஸ் டைம் டு க்ளோஸ் ஆஃப் தோஸ் லோன்ஸ். நீங்கள் வந்து அவசர அவசரமாக ஏதோ ஒரு பியர் ப்ரெஷர்னால வாங்கினீங்க இன்றைக்கி, அதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி வந்து லோன் ட்ராப்புக்குள்ளே போய் மாட்டாதீங்க அப்படின்றது தான் வந்து இந்த கோவிட் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்க முடியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைப்பா நகையெல்லாம் வந்து விற்கவே முடியாது, விற்றுட்டா வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை வந்து உங்கள் கையில் நகை இருந்துமே அது வந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த பிரச்சனை இருக்கக்குள்ளே நீங்கள் அதை ஒரு பொருளை விற்றா தான் எனக்கு அது பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னா யோசிக்காமல் விற்றுடணும். அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க. ஏன்னா இந்த இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதுலேருந்து வெளில வரத்துக்குள்ளே வட்டி கட்டியே நீங்கள் உங்களுடைய பாதி வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி புரியறதுக்குள்ளே அன்றைக்கே நான் விற்றுருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் யோசிங்க, 1 முறைக்கு 10 முறை யோசிங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுங்கள், இந்த பிரச்சனையிலேருந்து சுமூகமாக வெளில வர ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவும் வெளில வர ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய வியூ.
நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட கூடி சீக்கிரம் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.